அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்கம் நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் தினமுரு ஜோதிட தகவல் பகுதியில் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது உங்களுடைய லக்னாதிபதி புதனுடைய நட்சத்திரங்களாகிய ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் நிற்கும் பொழுது புதனுடைய சாரம் வாங்கினதாக அர்த்தம் சரி இவர்களுக்கு உண்டான நம்ம பொதுவான பலன்களை இன்னைக்கு பார்க்கலாங்க சரி இப்போ இந்த லக்னாதிபதி புதனோட சாரம் வாங்குறதுனால இந்த ஜாதகர் பெறக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெலிந்த தோற்றம் உடையவராக இருப்பார் ஒல்லியாக இருப்பாங்க ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலைக்கு போனாலும் ரொம்ப சிம்பிளாக தான் இவங்க வெளி உலகத்திற்கு தெ தெரிவாங்க கலைகளில் அதிக ஆர்வமானது இவர்களுக்கு இருக்கும் மியூசிக்கு டான்ஸு அப்புறம் நல்ல பாட்டு பாடுற மாதிரியான திறமைகள் இவர்களுக்கு நிறையா இருக்கும் சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் இவர்களுடைய வெற்றிக்கு முதன்மையான ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஒன்றுக்கு ரெண்டு தடவை சரிபார்க்கக்கூடிய தன்மை இருப்பார் தன்மையுடன் இருப்பார்கள் அதாவது ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆனால் அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறத அதை முடிவு பண்ணிவிட்டு தான் ஒரு காரியத்திலேயே அவங்க இறங்குவாங்க ரட்டரட்டையாக தான் ஒரு செயல்பாடுகளே இவர்கள் ஆரம்பிப்பார்கள் சூழலுக்கு தகுந்தமான தகுந்த மாதிரியான பேச்சு இருக்கும் தந்திரமாக பேசி ஜெயிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் புத்தி கூர்மை ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா அல்லவா புதனுக்குரிய கணக் கணிதம் எழுத்துத்துறை கட்டுரை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க பத்திரிக்கை சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடுறதெல்லாம் அந்த நிறைய பேர் கட்டுரைகளில் எழுதுறது பத்திரிகையில் எழுதுறது தன்னுடைய அறிவை ஏதோ ஒரு விதத்தில் எழுத்து மூ பூர்வமாக எழுத்து மூலமாக பதிவு செய்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக கிராஸ் பண்ணிப்பாங்க இவர்களுக்கு இந்த பச்சை காய்கறிகள் இருக்குது இல்லையா கீரை பச்சை காய்கறி இதில் அதிகமான விருப்பமானது இருக்கும் உணவு பிரியர்களாக இருப்பார்கள் ஒரு சொகுசாக உணவை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை உண்டு இவர்கள்ட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப மாட்டாங்க யாரையும் நம்ப மாட்டாங்க எல்லாத்துலேயும் ஒரு சந்தேக குணம் தலை தூக்கி கொண்டே இருக்கும் தன்னை முதல்ல காப்பாற்றிக்கணும் தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இந்த புதனுடைய ஆதிக்கமானது இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உடம்பில் அந்த பச்சை நரம்புகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் தெரிகிற மாதிரியான அமைப்பு இவர்களுக்கு இருக்கும் முடி கொஞ்சம் சுருள் முடியாக இருக்கலாம் வித்தியாசமான தன்மையில் இருக்கும் கண்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலர் இவர்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சின்னதாக இருக்கும் கண்ணை நீண்ட விரல்கள் இருக்கும் இது பெண்களுக்கு ரொம்ப அதிகப்படியாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீண்ட விரல்கள் இருக்கும் பெண்களுக்கு இருந்தது அப்படின்னா எல்லாம் ரொம்ப இசைத்துறையில் நல்ல ஆதிக்கம் செலுத்துவார்கள் அதாவது அந்த வீணை வாசிக்கிறது பாட்டு பாடுறது இந்த மாதிரி தொழில்களில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் வியாபாரம் செய்வதில் வித்தகர்கள் பத்திரிக்கை தொழில் நடத்துறது ஏதோ ஒரு விதத்தில் தரகு சம்மந்தமாக எல்லாத்துலேயும் பட்டையை கிளம்பிடுவாங்க அவங்க ஜோதிடம் பிரமாதமாக வரும் புதனுடைய ஆதிக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா வரும் எழுத்து திறமை நிறையா இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம் சரி இப்போது இவர்களுக்கு புதன் கெட்டு போயிருக்கு லக்னாதிபதி புதனோட சாரம் வாங்கியிருக்கார் ஆனால் கெட்டு போயிருக்கு அப்படின்னா எதையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது இவங்களால் மனநிலைமை பாதிக்க பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு இவங்க போயிடுவாங்க சரிங்களா அதாவது அந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் புத்திங்கிற விஷயங்கள் நம்ம அதுக்கு வந்து ஒரு பிரச்சனையாகிடும் அது அதாவது ஒன்று சில விஷயங்களை அதிகமாக மனசில் போட்டு உழட்டி உழட்டி பிரச்சனை ஆகிடும் ஒரு விஷயத்தை மறக்க முடியாமல் ஆகலாம் மறந்து மறந்து ஆகலாம் இது புதனுடைய அந்த கெடுதல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாறிடும் சரிங்களா ரைட் இப்போ நம்ம இதோட உங்களுடைய லக்னாதிபதி புதன் சாரம் வாங்கினால் அப்படிங்கிற இந்த பதிவை முடிச்சப்போம் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே